வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். முறையான உடற்பயிற்சிகள் ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அந்த வகையில் மழைக்காலங்களில் ஈஸியாக தொற்று நோய்கள் ஏற்படும், சளி பிடிக்கும், தலைவலி வரும், ஜுரம் வரும். இது மாதிரி பிள்ளைங்க, குழந்தைகள், பெரியவங்க, பெண்கள், இளைஞர்கள் யார் வேணாலும் வரும். இப்போது நம்ம மாநிலங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேரளாவில் சுக்குமல்லி காஃபி அப்படின்னு விற்பாங்க. எப்போ விற்பாங்கன்னா மழை நேரங்களில் விற்பாங்க. அதை தவிர தனியாக தேடி போய் நம்ம கடையில் குடிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை என்ன முன்னிலைப்படுத்துகிறோம் அப்படின்னா, சுக்கு, மல்லி, சித்திரத்தை, பனங்கள் கண்டு, இது மூணையும் இது நாளையும் நம்ம முன்னிலைப்படுத்துகிறோம். இதில் பனங்கள் கண்டு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். சுக்குமல்லி காப்பி அப்படிங்கிறது ஒரு பக்கம், அது இது வந்து மழைக்காலங்களில் நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஏற்ற பொருள். இந்த மூணும் கண்டிப்பாக இந்த மூணையும் கொதிக்க வச்சு நாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை 6 வயதிற்கு மேலே உள்ள யார் வேணாலும் குடிக்கலாம். இது குடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நோய் எதிர்ப்பு ஆற்றல் வளரும், சளி தொந்தரவுலேருந்து விடுபட முடியும், ஜுரம் அறவே வராது, செரிமான கோளாறுனால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் அனைத்தும் போகும். அது மட்டும் இல்லைங்க, உடம்பை சரியான சீதோஷண நிலையிலேயே இது வச்சுருக்கோம். இதை பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் திரிபுரா மற்றும் அசாம், நாகாலாந்து இந்த மூணுலையுமே இது வந்து ஒரு தினமுமே, அதாவது டீ மாதிரி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவு எஃபெக்டிவான மருந்து. நமக்கு இந்த 3 மாதங்கள் மழைக்காலங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்த மாதிரி நேரங்களில் இந்த நான் சொன்ன இந்த 3 பொருள்களையும் ஒரு ஆளுக்கு அப்படின்னா 1/2 டீஸ்பூன் பொடியாக்கி போட்டுக்கலாம், அல்லது நசுக்கிட்டு போட்டுக்கலாம். மல்லி நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற சமையலுக்கு பயன்படுத்துகிறது தான். அதோட டேஸ்ட்டுக்காக பனங்கள் கண்ட போகிறோம். நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் அப்படின்னு வந்துட்டனாலே 2 டம்ளரை தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சோம்னா அது 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் சுண்ட காய்ச்சணும். அது மாதிரி எடுத்துக்கிடும்போது ஈஸியாக உங்களுக்கு உடலில் ஒரு நல்ல ஒரு பவர்ஸ் கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா சித்தரத்தை கிடைக்கும், பொடியாகவும் இருக்கும். ஒரு ஆளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம எத்தனை பேர் சாப்பிட்றோமோ, எத்தனை பேர் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணீரை கலந்துக்கலாம். வீட்டிலையே மல்லி இருக்கும், பனங்கள் கண்டு இருக்கும், சுக்கும் இருக்கும். இது எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள். இதை எடுத்துக்கிறதன் மூலம் இது ஒரு காஃபி மாதிரியே நீங்கள் எடுத்துக்கலாம். வாரத்தில் 2 நாள் அல்லது சிரமமாக இருந்தது, சளி பிடிச்சிருக்கு, ஜுரமாக இருக்குன்னா வாரத்தில் 3 நாள்கள் கூட எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றில் குடிக்கலாம், அது ரொம்ப விசேஷம். காலையிலே காஃபிக்கு பதிலாக கூட இந்த மழை நேரங்களில் இந்த 3ஐயும் நீங்கள் கஷாயமாக்கி எடுத்துக்கலாம். நிச்சயமாக ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு நல்ல பலன்களை அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுனாலேயே தேடி தேடி யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலில் இது மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் முன்னிலைப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலோட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.